இந்த சைட்டை சுற்றி நம்மளுக்கு என்னென்ன இருக்குது சார்? பக்கத்தில் உங்களுக்கு காலேஜஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய அமெனிட்டிஸ் இருக்குது சார். ஸோ ஓகே, நீங்கள் எப்படி லேண்டு மட்டும்தான் கொடுப்பீங்களா இல்லை வீடு கூட கட்டி கொடுப்பீங்களா? இல்லை, நீங்கள் லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் பில்டிங் கட்டித்தர சொன்னாலும் நம்ம உங்களுடைய பிளானுக்கு நம்ம கட்டி தருவோங்க. கட்டி கொடுத்துருவீங்க? ஆமாங்க. இப்போ இந்த லேஅவுட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்னென்ன அம்சம் சார்? அமெனிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம உள்ளே ஃபுல்லி காமன் டோர் கொடுத்துருக்கோம் சார். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 40 அடியில் கொடுத்துருக்கோம் சார். கட் ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம் சார். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் இபி ஆல்ரெடி உள்ளே வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு அங்கங்கே கம்பம் இருக்குது சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க சார். இங்கே இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தரோம் சார். 1 BHK நம்மளுக்கு எவ்வளோ பண்ணி தரோம் சார்? 1 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்சத்தில் நம்ம பண்ணி தரோம் சார். 15 தானா? ஆமாம் சார், 15 லட்சம். ஓகே சார், அதாவது 2 BHK எவ்வளோ வருது சார்? 2 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 லட்சத்தில் பண்ணி தரோம் சார். 22 லேக்ஸ்? ஆமாம் சார். சரி, அதனால் ஃபுல் அமௌண்ட்டு போட்டு வீடு கட்ட முடியாது, இடம் வாங்க முடியாது. அதே மாதிரி நான் ஐடிலாம் ஃபைல் பண்ண கிடையாது, பெரிய பெரிய வேலைகள் இல்லை. என்னோட வேலை மளிகை கடை, கூலி கடை, கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி லோன் பண்ணி தருவீங்களா சார்? எல்லாத்துக்குமே லோன் பண்ணலாம் சார். எல்லா நீங்கள் கவர்மெண்ட் சேலரி வாங்கினாலும் சரி, இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஓகே, நீங்கள் வந்து தினக்கூலிக்கு போனாலும் நம்ம அதில் வந்து லோன் பண்ணிக்கலாம் சார். ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வர்ணம் அவனி தாங்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிணத்து கடவு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த சைட்டுக்கு தான் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வீடு கட்டிக்கிற முடியும். அது எப்படி ஆப்பிடுறத நான் வீடுக்குள்ளே போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வந்துட்டாரு. சார்கிட்ட இந்த லேஅவுட்டை பற்றி முழு விபரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார், உங்கள் நேம் என்ன, இந்த லேஅவுட் எங்கே அமைஞ்சிருக்கு? சார் என் பேர் சாமிநாதன் சார். சாமிநாதன். நம்மளுடைய லேஅவுட் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவில் அமைஞ்சிருக்குங்க. ஓகே, டுவர்ட்ஸ் பொள்ளாச்சிப்பூர் ரோட்டில் கிணத்துக்கடவு அமைஞ்சிருக்குங்க. அதாவது கிணத்துக்கடவு வந்து வடச்சத்தூர்ப்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேயே நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குங்க. அமைஞ்சிருக்க ஊர் பேர் பார்த்தீங்கன்னா கொண்டம்பட்டிங்க. கொண்டம்பட்டி ஊருக்குள்ளேயே நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குங்க. ஓகே, சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வரதான் இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட இந்த லொக்கேஷனுக்கு வந்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே சார், இந்த சைட் இருக்கு இல்லையா, இந்த சைட்டை சுற்றி நம்மளுக்கு என்னென்ன இருக்குது சார்? பக்கத்தில் உங்களுக்கு காலேஜஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய அமெனிட்டிஸ் இருக்குது சார். சரிங்களா? உங்களுக்கு பக்கத்தில் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இந்துஸ்தான் இருக்குது, கற்பகம். ஓ, இஸ்லாம் பக்கத்தில் இருக்கா? ஆமாங்க, ஆமாங்க. ஓகே, பக்கத்தில் எவ்வளோ தூரம் இருக்கு? நீங்கள் இன்னும் உங்களுக்கு சொல்லப்போனால் நம்ம காமௌண்டால் ஒட்டின மாதிரி என்ஆர் காலேஜுங்க, என்ஆர் ஸ்கூல் அண்ட் காலேஜுங்க. ஓ, இதுங்களா? ஆமாம், ஆமாம், ஆமாங்க. ஓகே, ஓகே. நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. இந்த மாதிரி மெயின் ரோட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அந்த என்ஆர் காலேஜ் பக்கத்துலேயே இருக்கிறனால நீங்கள் சும்மா நடந்து வர தோறாங்க. நம்மளோட இறங்குற இடத்துல பஸ் நமக்கு வீட்டுக்கு முன்னாடியே இறங்குற மாதிரி இருக்குங்க. கூட
10 ஏக்கரா நம்ம போட்டுருக்கங்க. 10 ஏக்கர் ஆமாங்க. இது வந்து 170 ஃபிளாட்ஸ் வந்து இதுல நம்ம இதுல வந்து பிரிச்சிருக்கோம். ஓகே. எல்லாமே டிடிசிபி வித் ரேரா அப்ரூவ்டுங்க. ஓ ரேரா அப்ரூவ் வாங்கிட்டீங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1.5 செண்ட்ல இருந்து 6 செண்ட் வரையும் நம்ம சைட் பிரிச்சிருக்கோம். சூப்பர் சார் சூப்பரா. உள்ள பாத்தீங்கன்னா 10 வீடு கிட்ட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. ஆயிருச்சுங்களா? ஓகே. இப்போ எவ்வளவு ஃப்ரீயா இருக்குது சைட்? இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் 170 ஃபிளாட்ல 90 ஃபிளாட் வந்து முடிஞ்சிச்சுங்க. முடிஞ்சி. ஆமா ஆமா. ஏன்னா இப்போ பெருசா நம்ம இப்பதான் ப்ரொமோஷன் பண்றோம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரோட்ல போயிட்டு வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாக்கிங்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணதா மெயின் இருக்கனால. ஓகே. நீங்க எப்படி லேண்ட் மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்ல வீடு கூட கட்டி கொடுப்பீங்களா? இல்ல, நீங்க லேண்டா பர்சேஸ் பண்றதாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல நீங்க பில்டிங் கட்டி தர சொன்னாலும் நம்ம உங்களோட பிளானுக்கு நம்ம கட்டி தருவோம். கட்டி கொடுத்துருவீங்க? ஆமா. அப்படினா நம்ம லேஅவுட்ல 1BHK எவ்வளவு வரும்? 1BHK உங்களுக்கு 15 லட்சத்துல இருந்து நம்ம கட்டி கொடுக்குறோம். இப்போ அவ்வளவு வருமா? 15 லட்சத்துல நீங்க வந்து லோன் போய்க்கிறதுனால அந்த இதுக்கு நம்ம வெறும் லேண்டா மட்டும் நீங்க பர்சேஸ் பண்றதாலும் நம்ம லோன் பண்ணி தந்துடுறேங்க. ஓகே. இதே நீங்க பில்டிங்க பண்ணி கேட்டாலும் நம்ம அதுக்கு நம்ம லோன் பண்ணி தந்துடுறோம். சரி ஓகே சார். ரேரா அப்ரூவல் வாங்கிட்டீங்க, பட் இந்த லேஅவுட்ல நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்னென்ன அம்சம் வச்சிருக்கீங்க சார்? அமெனிட்டிஸ் பார்த்தோம்னா நம்ம உள்ளே ஃபுல்லி காமன் டோர் கொடுத்துருக்கோம் சார். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 40 அடியில் கொடுத்துருக்கோம் சார். கட் ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்ல கொடுத்துருக்கோம் சார். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் இபி ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு அங்கங்கே கம்பம் இருக்குது சரிங்களா? அதாவது பார்க்குக்கு 50 சென்ட்டுக்கு மேலே நம்ம ஒதுக்கி இருக்கோம் சார். ரெண்டு இடத்துல பார்க் வருதுங்க. ஓகே. அந்த பார்க்கில் சில்ட்ரன்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி பார்க்கு அந்த மாதிரி அமெனிட்டிஸும் நம்ம பண்ணி தரோம் சார். சரி, நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை ஆல்ரெடி கவர்மெண்ட் பண்ணணுமா? இல்லை சார், நம்ம ஆல்ரெடி அதுக்கான ஸ்பேஸ் வந்து கவர்மெண்ட் நம்ம காமிச்சு அப்ரூவ் வாங்கியாச்சு. ஓகே ஓகே. சரிங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு நம்ம ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவோம். சூப்பர் சார் சூப்பர். அதாங்க, இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீ பிளான்டேஷன் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா மரங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு மரம் வச்சிருக்காங்க. அந்த மரத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம் ஒவ்வொரு இதுக்கு போற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். போர்ல இருந்து டைரக்டா சொட்டு நீர் பாசனம் மூலமா நம்ம அந்த மரத்துக்கு வந்த மாதிரி பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாம ஒரு 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க சார். இங்க இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு நாங்க வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தரோம் சார். சோ இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை நானு. அந்த ஒவ்வொரு சைட்டுக்குமே முன்னுக்கு மரத்தை வச்சிருக்காங்க. அந்த மரத்துக்கும் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க, சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஊத்திட்டு இருக்காங்க. அடுத்த 3 வருஷத்துக்குமே இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சார். இபி எல்லாமே வந்துருச்சு, அதே போல வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம சைட்ல எத்தனை வீடு வந்திருக்கு? இப்போ 10 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. நீங்க பார்க்கும் போதே தெரியும். ஆமா, அதுல 2 பேர் வந்து குடி வந்துட்டாங்க. மீதி இருக்கிறது ஃபினிஷிங் ஸ்டேஜ் இருக்கு. ஆமா, அங்க கட்டிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. இங்க இங்க நீங்க சப்போஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க, வீடு கட்டுற மாதிரி இதுல வந்தீங்கன்னா நீங்க இங்க லைவாவே பாக்கலாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க, நீங்க வர கஸ்டமர்ஸ் வந்து லைவா பாக்கலாங்க. சூப்பர் சார் சூப்பர். ஓகே சார், இப்போ நம்ம லேஅவுட்டோட செண்ட் என்ன ரேட் வருது? சார் செண்ட் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல எல்லாம் 5-5.5 போயிட்டு இருக்கு சார். நம்ம 2021 நம்ம அப்ரூவ் வாங்கி இருப்போம்னா பழைய ரேட்டு தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. எவ்வளோ சரிங்க? 4 லட்சரூபான்னு கொடுத்துட்டு இருந்தோம் சார். இப்போ இயர் அண்ட் சேல்னால நம்ம 390 கொடுக்குறோம் சார். ஒரு சென்டோட ரேட் 390. ஆமாம் சார். சூப்பர் சார் சூப்பர். ஓகே சார், இப்போ செண்டு 390 ஓடுது. 1BHK நம்மளுக்கு எவ்வளோ பண்ணிக்கு சார்? 1BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்சத்தில் நம்ம பண்ணி தரோம் சார். 15 தானா? ஆமாம் சார், 15 லட்சத்தில். செண்டு 3-4 கிட்டே வந்தது, 1BHK 15 தானா? ஆமாம் சார், 1.5 சென்ட் இடத்துல நம்ம பட்ஜெட் ஹவுஸ் பண்ணி தரோம் சார். சூப்பர் சார் சூப்பர் சூப்பர். ஓகே சார், அதாவது 2BHK எவ்வளோ வருது சார்? 2BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 லட்சத்தில் பண்ணி தரோம் சார். 22 லேக்ஸ் சொல்றீங்களா சார்? சரி சரி. ஓகே சார், 15 லட்சம் சொல்றீங்க, 1BHK 2BHK 22 லேக்ஸ் சொல்றீங்க. பட் என்னால் ஃபுல் அமௌண்ட் போட்டு வீடு கட்ட முடியாது, இடம் வாங்க முடியாது. அதே மாதிரி நான் ஐடிலாம் ஃபைல் பண்ண கிடையாது, பெரிய பெரிய வேலைகள்லாம் இல்லை. என்னோட வேலை மளிகை கடை கூலி கடை கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி வேலைக்கு லோன் பண்ணி தருவீங்களா சார்? எல்லாத்துக்குமே லோன் பண்ணலாம் சார். எல்லாத்துக்குமே எல்லா நீங்கள் கவர்மெண்ட் சேலரி வாங்கினாலும் சரி, இல்லை ஐடி கம்பெனி லோட் பண்ணாலும் சரி, ஓகே, நீங்கள் வந்து தினக்கூலிக்கு போனாலும் நம்ம அதில் வந்து லோன் பண்ணிக்கலாம் சார். ஓ, தினக்கூலிக்குமே லோன் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சார் சூப்பர். ஓகே, எவ்வளோ பண்ணி கொடுப்பீங்க சார்? நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போகிற மாதிரி இருந்தால் 80%-85% வரையும் லோன் பண்ணிக்கலாம் சார். 85% வரையும் 85% வரையும் பண்ணிக்கலாம் சார். ஓகே. அப்படின்னா நம்ம வந்து மினிமம் அமௌண்ட் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் சார்? டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 16 லட்சரூபா 1BHK நீங்கள் கையில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருந்தாலே நம்ம வீடு கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். பண்ணிக்கலாம் சார். சரி ஓகே சார், இப்போ இந்த லேண்ட் புக் பண்ணுறதுக்கு நான் புக்கிங் அமௌண்ட்டை எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் சார்? நீங்கள் 10,000 கட்டி நீங்கள் லீகல் டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கலாம் சார். ஓ, லீகல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து 90,000 கொடுத்து நம்ம வந்து ஃப்ளாட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சூப்பர். ஓகே சரிங்களா. பண்ணிவிட்டு நம்ம லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் மீதி இருக்க அந்த 2 லட்சத்தை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓ ஓகே ஓகே ஓகே.
அப்படின்னா லோன் எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மேலே சம்பளம் கொடுக்க போறோம். ஆமாம் சார், ஆமாம் சார், நீங்கள் கிரையத்தப்போ தான் சார் கொடுக்க போறீங்க. ரைட், ஓகேட்டா. ஓகே சார், நான் புக்கிங் அமௌண்ட் கொடுத்துட்டேன். கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராது சார். ஏன்னா இது ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா ஏஃபிஎஃப் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க சார். ஏன்னா இப்போ நீங்கள் கட்டிட்டு இருக்க இந்த நாலஞ்சு வீடு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ எங்க சைட்ல எந்த மிஸ்டேக் இருக்காது சார். உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது, சில சமயத்துல கொஞ்சம் இந்த மாசம் பண்ண மாட்டோம், இல்லை ஒரு நாலு மாசத்துக்கு மிச்சம் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம், ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ்னால உங்களால் பண்ண முடியலனாலும் அந்த கட்டண முன்பணத்தை நாங்கள் அப்படியே ரீஃபண்ட் பண்ணி தந்துடுறோம் சார். சூப்பர், இங்கே எதுக்கு மேலே வேறு என்ன வேணும், அதான் என்ன சொல்கிறாங்கன்னா முன்பணம் கொடுத்துருங்க, 10,000 கொடுங்க, உங்களுக்கு எந்த சைட் வேணுமோ அந்த சைட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணும்போதும் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்கள் திரும்பவும் இது கேன்சல் பண்ணிட்டு ஃபுல் அமௌண்ட் வாங்கிக்கலாம் சார். இந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் 10,000 முன்பணம் கொடுக்கறது வேறு யாரும் காமிக்காமல் இருக்கிறதுக்கு பிளாக் பண்ணி வைக்கிறீங்க. அந்த பிளாக் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்கள் லீகல் செக்கிட்டையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, முடியும் முடியாது அப்படின்றத அது 1 வீக்கில் சொல்லிடுறேன். ஒன் வீக்கில் சொல்லிடணும் சார். ஓகே சார், ஓகே ஓகே சார். இப்போது இந்த லே அவுட் பக்கத்தில் என்னென்ன பஸ் போய்கிட்டு இருக்கு, டைமிங் அது சார் 33D சார் உங்களுக்கு, அதே மாதிரி 46, இந்த மாதிரி நிறைய பஸ் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பஸ் இருக்குதுங்க போய்கிட்டுங்களா சரிங்களா. அது மாதிரி உக்கடம், காந்திபுரம், சிங்கானூர் இந்த மாதிரி நிறையாக்கும் உங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பஸ் இருக்குது சார். சூப்பர் சார், சூப்பர். சரி ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற ஐடியா கிடையாது, நான் சென்னையிலேயோ மதுரையிலேயோ கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறேன், ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற போது உங்கள்கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியுமா, பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அது எப்படி இருக்கும் சார்? பண்ணிக்கலாம் சார். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சார். பெங்களூரில் இருக்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதனால இந்த கிணத்துக்கடவை சூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் சார். அதேமாதிரி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு செம்மன் பூமி சார். ஆமாம் சார், நீங்கள் வந்து வீடு கட்டினாலும் சரி, ஒரு மரம் இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ட்ரீ பிளான்டேஷனுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே சரிங்களா. அதனால கிணத்துக்கடவை அது மட்டும் இல்லை சார், நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா ரத்னம் இன்ஃபோடெக் இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு ஐடி கம்பெனி வந்துட்டு இருக்குங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க கிணத்துக்கடை வரையும். ஓகே ஓகே சூப்பர் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் குறிச்சியில் இருக்க சிட்கோ வந்து இங்கே சுலவம்பாளையத்துக்கு மாற்றுறதுக்கு 32 ஏக்கருக்கு அப்ரூவ் வந்திருக்குங்க. ஓ சூப்பர் சார், சூப்பர் சரிங்களா. இதெல்லாம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் 32 ஏக்கரில் இங்கே குறிச்சியில் இருக்கிறது வந்து சுலவம்பாளையத்துக்கு வந்துருச்சுன்னா இங்கே வந்து ரெண்டல் பர்பஸுக்கு நீங்கள் வீடு கட்டினீங்க சார். சென்னையில் இருக்கே சார், நாங்கள் வந்து ரெண்டல் பர்பஸுக்கு வீடு கட்டினீங்க, இப்போயே உங்களுக்கு வந்து 2BHK ஒரு 8,000 வரைக்கும் போயிட்டுருக்கு சார் இந்த இடத்துல. ஆமாம் ஆமாங்க சரிங்களா. அப்போல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நிறைய சரி ஓகே சார், லேண்டட் வேல்யூ கூடும் ஓகே, பட் என்னால் யாருக்கும் விற்க முடியாது, நீங்கள் இங்கே ரீசேல் பண்ணி கொடுப்பீங்களா சார்? பண்ணலாம் சார். நீங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபேஸ் 1 சார், இது ஃபேஸ் 2 வந்து இதுக்கு பின்னாடி நம்ம போட போகிறோம் சார். ஓ ஓகே ஓகே சரிங்களா. ஃபேஸ் 2 போடும்போது நிறையா கஸ்டமர்ஸ் வர கஸ்டமர்ஸ் முன்னாடி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க சைட்லாம் முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா. அது முன்னாடி ஏதாவது சைட் இருக்கான்னு தான் கேட்பாங்க, இப்போ ஃபேஸ் 1 ஏதாச்சும் இருக்கான்னு தான் கேட்பாங்க. நாளைக்கு இப்போ 10 வீடு ஆயிடுச்சுங்க. இப்போ தை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடு வந்து கட்டுறதுக்கு நம்ம அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக வீடுகள் வர வர முன்னாடி ஏதாச்சும் வீடு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் உங்களோட இடத்த ரெஃபர் பண்ணி நான் ஃப்ரீ சர்வீஸாக உங்களுக்கு பண்ணி தருவேங்க. அதுக்கு எந்த விதமான நீங்கள் காஸ்ட்டு நீங்கள் கொடுக்க தருவேன். இது என் கம்பெனியில் நாங்கள் வந்து திரும்ப கஸ்டமர்ஸுக்கு நம்ம திரும்ப ரீசேலுக்கு அப்போ என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ நான் அது பண்ணி கொடுத்துருவேங்க. சரி ஓகே சார், சூப்பர் ஓகே. ரீசேலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த இடத்த வாங்கலாம், ஃபியூச்சரில் உங்கள் கடை கொடுத்து திரும்ப ரீசேலும் பண்ணிக்கலாம். சரி ஓகே சார், எனக்கு இருந்த டவுட்டு ஃபுல்லாக நான் கேட்டு முடிச்சுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் உங்களை கால் பண்ணி கேட்டுக்கலாம், அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு இருந்த டவுட் இல்லாமல் நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, இது நீங்கள் அவங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். இவங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையுமே ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பற்றி மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடுக்கிறது நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.